ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்ற புதர் செடி போன்ற தோற்றத்துடன் இருக்கக்கூடிய தாவரம் ஃபைக்கஸ் ரிலீஜியோசா என்று அழைக்கப்படுகின்ற அரச மரமாகும். இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசா எடுத்திருந்தெல்லாம் ஒரு பெரும் மரமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்க்குறப்போ ஒரு புதர் போன்ற தோற்றத்தினை பெற்றிருக்கிறது. இது ஒரு பெரிய மரமாக இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைனுக்கு சென்றதன் காரணமாக அதனுடைய கிளைகள் வெட்டப்பட்டன. இப்பொழுது அடிமரம், அந்த அடிமரத்தை சூழ்ந்து தான் எண்ணற்ற இலைகளுடன் இந்த தாவரமானது காணப்படுகிறது. ஒரு புதர் போன்ற தோற்றத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசா என்பது நம்முடைய மதம் சார்ந்த நிகழ்வுகளில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஹோமங்கள் செய்கின்ற சமயத்தில் இதனுடைய ஆக்சுவலி எடுத்துட்டோன்னா இதனுடைய சிறு கிளைகள் ஹோமத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாவரம் மோரேசி குடும்பத்தை சார்ந்த இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசாவின் மற்றொரு சிறப்பு பண்பு என்னவென்றால், 24 மணி நேரமும் ஆக்சிஜனை விடும் திறனை இந்த தாவரமானது பெற்றிருக்கும். அதாவது பகலில் நிறையா வெளிவிடும், இரவு நேரத்திலும் கொஞ்சம் வெளிவிடும் திறனை பெற்றிருக்கிறது. போதிமரம் என்று அழைக்கப்படுகின்ற புத்தகயாவில் புத்தருக்கு ஞானத்தை அளித்த போதிமரம் என்றும் இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசா தாவரத்தை கூறுவார்கள். மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்த இந்த தாவரமானது அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள். அதை போன்ற திறனை பெற்ற தாவரம் இது. ஏதாவது சிறு நீர் இருந்தால் கூட பெரிய பெரிய பாறைகள், பெரிய பெரிய வீடுகள், அந்த கிளையெல்லாம், அந்த சின்ன சின்ன ஸ்பேஸ் எங்கே கிடைச்சாலும் அந்த இடத்திலே கிடைக்கும் சிறிய நீரினை கொண்டும் இது வளரும் திறனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தாவரம். இங்கே பெரிய ட்ரங்க் அடிமரம் இதற்கு காணப்படுகிறது. இந்த பெரிய ட்ரங்க் இருக்கின்ற சமயத்தில் அதற்கு அதிக அளவு உணவு தேவை. தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இதை போன்று எண்ணற்ற சிறு கிளைகளை இந்த தாவரமானது உருவாக்கி அதில் லட்சக்கணக்கான இலைகளை பெற்று தன்னை பாதுகாத்து கொள்கிறது. ஸோ ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் டு சர்வைவ் நம்மளோட ட்ராபிக்கல் ரீஜனில் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசா தாவரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் பள்ளியில் உள்ள இந்த ஃபைக்கஸ் ரிலீஜியோசா தாவரம் பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய புதர் செடியினை போன்ற ஷ்ரப் அப்பியரன்ஸை பெற்றிருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஃபைக்கஸ் ரிலீஜியோசா மோரேசி குடும்பத்தை சார்ந்தது. மத சம்பிரதாயங்களில் இந்த தாவரமானது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதனுடைய இலைகளை பாருங்கள். என்னுடைய இலைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், வலை பின்னல் நரம்பமைவானது காணப்படுகிறது. ரெட்டிகுலேட் வீனேஷன் இருவுத்தலை தாவரத்தை தாவரங்களின் சிறப்பு பண்பு என்பது தெரியும். அதனால் மிகப்பெரிய இலைகள், மிகச்சிறந்த தாவரம், ஃபிட்டஸ்ட் ஒரு கேனிசம் டு சர்வைவ் இன் த ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.